ஹாய் வியூவர்ஸ், ஹோப் நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் COVID-19 கேசஸ் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிட்டே வருது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது, அப்படி தானே? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா பல கோடி மக்கள் இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால் தன்னோட வேலையை இழந்து, தன்னோட சொந்த பந்தங்கள்லாம் இழந்து, அவங்க லைஃபையே இழந்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதோட பயங்கரமாக போராடி மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க. இப்படி மீண்டு வந்தவங்களில் ஒரு சில பேர் நிறைய நல்ல விஷயங்கள் கம்யூனிட்டிக்காக பண்ணியிருக்காங்க. அப்படி ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காஷ்மீரில் தல் லேக் பகுதியில் இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டு மீண்டு வந்தவர் தான் மிஸ்டர் தாரிக் அகமத் பத்லு. தல் லேக்கில் இருக்கிற தன்னோட ஹவுஸ் போட்டில் தான் இவர் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. போன வருஷம், அதாவது 2020 அக்டோபர் மாதத்தில் இவருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்தது. இனிஷியலாக ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் இவர் என்ன பண்ணார்னா, இவர் தன்னோட வீட்லேயே ஹோம் குவாரண்டைன் இருந்தார். பட் எந்த விதமான ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடம்பு ரொம்ப மோசமாக ஆக ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கு வந்தது. இப்படி இருக்கும்போது தன்னோட ஹெல்ப்புக்கு, அதாவது அவரோட வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தருக்கு கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. எல்லாருக்கும் என்ன பயம்னா, அவரை கூட்டிகிட்டு போய் தனக்கு எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் பரவி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதனால் யாருமே ரிஸ்க் எடுத்து அவரை கூட்டிகிட்டு போகவே இல்லை. ஃபைனலாக அவரோட ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை அவரை எப்படியோ வரவழைச்சு ஒரு ஷிக்காரா போட்டு, அதாவது ஷிக்காரானா என்னென்னா அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தல் லேக்கில் யூஸ் பண்ணுற போட்டுக்கு பேர் ஷிக்காரா போட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போட்டு மூலமாக ஹாஸ்பிட்டல் போய் எப்படியோ டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டார் அவர். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட யாருமே ஹெல்ப் பண்ணல, பக்கத்தில் கூட வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலாக அவருக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டும் வந்துருச்சு. அவரை கஷ்டப்பட்ட இந்த 1.5 மாதத்தில் அவர் என்ன யோசித்தார் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தல் லேக்கில் இருக்கிற மக்கள் யாருமே கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ கொரோனா நெகட்டிவ் ஆன அடுத்த நாள்லேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாட்டர் ஆம்புலன்ஸோட ப்ரோட்டோடைப்பெல்லாம் டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் தாங்க நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வாட்டர் ஆம்புலன்ஸு. கவர்மெண்ட் கூட இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி இது நாள் வரைக்கும் யோசிக்கவே இல்லை. இந்த வாட்டர் ஆம்புலன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்பட்டது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஷிக்காரா ஆம்புலன்ஸ் டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு. அவர் ஒத்த ஆளாக இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஷிக்காரா ஆம்புலன்ஸோட முக்கியமான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, டோட்டலாக ஒரு 12 பேர்கிட்ட வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஆம்புலன்ஸில் அக்காமடேட் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான மோட்டர் கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் குவிக்காக பேஷண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காரு அவர் இந்த ஷிக்காரா ஆம்புலன்ஸில். யார் வேணாலும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக இந்த நம்பருக்கு கூப்பிட்டா உடனே இந்த ஆம்புலன்ஸ் போய் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான சமயத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த வாட்டர் ஆம்புலன்ஸ் எதால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப ஃபேமஸாக விளையிற தியோர்த ட்ரீ, அதோட மரங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அயன், அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வாட்டர் ஆம்புலன்ஸை அவர் தயாரிச்சிருக்காரு. தனக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற
ஒரே எண்ணத்தில் அவர் இந்த முயற்சி எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஷிக்காரா ஆம்புலன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவார். ஒரு பெரிய வாழ்த்தை நம்ம சார்பாக இவருக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, 2014 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், காஷ்மீரில் ஒரு பயங்கரமான ஃப்ளட் வந்தது. அப்போ கூட மக்களுக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு மிஸ்டர் தாரிக் அகமத். நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதை வரைக்கும் பாய் பாய்.